எங்குட்டு நேரம் ஆச்சு இன்னும் ஆளே காணமே வரட்டு தோல உரிச்சு அம்மாவுக்கு பூ இந்த வாழைப்பழம் முறுக்கு வர்ற வழியில குரங்குக்கு பாதி போட்டேன் பாதி உணவு கொண்டாடினேன். ஆமா திருவிஷாவுக்கு தனியா போனியா? யார் தனியா போவான்? என்ன மாதிரி வாலிபன் தனியா போவானா? என்னுடைய சோடி பூங்காவனத்தோட அப்படி போன கொஞ்சம் ஆட்டத்தை நிறுத்து. ஆமா ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியில போலாமா? என்ன பெரிய வயசு, இந்த வயசுல போலாம? எந்த வயசுல போறது? உன்ன மாதிரி கலர் வாங்க போறது? புலமை பொட்டி என்ற பெயரால் புலவர் கூட்டத்தையே அவமதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மன்னர். ஆணவத்தில் ராவணனையும் மிஞ்சி விட்டார் அந்த படுபாவி. மதுரம் சித்திரம் வித்தாரம் இந்த நால்வகையிலும் கவிவாடி தேர்ந்த உண்மை தெற்கிருக்கச் சொன்னதாக அறிந்தோம் ஐயா. அது இருக்கட்டும் ஐயா. ஆமாம், உண்மை ஒரு மூட்டை நெருக்குத்த சொன்னாராமே கவிக்கை உலக்கை என்று கருதி விட்டானோ? இருந்தாலும் இந்த புலவருக்கு கிடைத்த தண்டனைதான் பெருங்கொடுமை. அதை அவரிடமே கேளும். எனக்கு கறி சமைக்க தெரியாதா? அதனால் கறி சமைக்க போ என்றார். போதும், நம்மை எல்லாம் முட்டாளாக்கி அவன் மகளுக்கு ஒரு முழு முட்டாளைய கணவனாக்க வேண்டும். அது நல்ல யோஜனை. எப்படி ஐயா முடியும்? அவள் தான் என்னென்னவோ கேள்விக்கணைகளை வீசுகிறாளே. நீ சற்றுமே பதில் சொன்னால் தானே சரியா தவறா என்று தீர்மானிப்பார்கள். மௌனத்திற்கு எத்தனை விதமாகவும் விளக்கம் கூறலாம் அல்லவா? மானத்தால் வெல்ல முடியாததை வஞ்சகத்தால் தான் வீழ்த்த வேண்டும். அது சரி, விளக்கம் கூறுவதற்கு நாம் அனைவருமே போகலாம். ஆனால் மௌனம் சாதிப்பதற்கு ஒரு மடையரை தேடி பிடிப்போம். மடையன் என்றால் சாதாரண மடையன் அல்ல, மகா மகா மகாமடையனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கிடைப்பான் ஐயா. இந்த உலகத்தில் புத்திசாலிகளுக்கு தானே பஞ்சம். பாருங்கள் போகலாம். நேற்று நான் ஒரு கெனா கண்டேன். கெனாவா? நேற்று தகுந்த கெனாதானா? ஆமாங்க. நம்ம ஆடெல்லாம் பொண்ணா புழுக்க போட்டுச்சா? அது நீங்க நம்ம சின்னையால சின்னையா அவன் ராஜா மாதிரி பட்டு நகைகளுமா போட்டுக்கிட்டு கல்லாக்கு மேல ஊர்வலம் வர மாதிரி கெனா கண்டேன். என்னங்க? ஆமா, அனமேலு கனவை நல்லா கவனிச்சு பாத்தியா? நல்லா தாங்க பாத்தேன். நம்ம சின்னையா பல்லாக்கு மேல போனானா இல்ல பல்லாக்க தூவிட்டு போனானா? இதாங்க பெரிய கலந்த கண்ட கனா அப்படியே பலிக்கும்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படியா? அப்ப நான் கண்ட கனவும் பலிக்கும் போல இருக்க? நீங்க கண்டிக்க? ஐயோப்பா, உன்கிட்ட சொல்லவே முடியாது, உடம்பே சிலுக்குதே. சொல்லுங்க. சொல்றேன். ஒரு அழகான பொண்ணு, நான் அவளை ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஒரு கனவு. உங்களுக்கு ரெண்டாம் தாரமா? சொன்ன உனக்கா என்னது? ஐயோ ஐயோ,
தாயே, மாகாளி, லோகமாதா, நாடெல்லாம் தேடி அலைகிறோம், நீயாவது கருணை காட்டக்கூடாதா? தாயே, நாங்கள் பொண்ணை கேட்டோமா பொருளை கேட்டோமா? ஒரு மடையனைத்தானே கேட்கிறோம், அதையாவது தரவாகாதா? தம்பி, ஏ தம்பி, ஏ தம்பி, தம்பி, ஏ தம்பி, 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 அதற்கில்லை, இப்படி நுனிக்கடையில் இருந்து கொண்டு அடிக்கடையை வெட்டலாமா? பைத்தியக்காரா, இங்க உட்காந்து வெட்டினாதான் கிளை சீக்கிரம் முறிஞ்சு கீழே விழுவும். இது தெரியலையே பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. புலவரே, நாம் தேடி வந்த ஆள் இவன்தான். சரியான முட்டாள், பார்த்து அழகாகவும் இருக்கிறார். கொஞ்சம் கீழே இறங்கிவா அப்பனே. வர முடியாது மானே. என்னடா அப்பமாங்கிறீங்க, யாரு நீங்களா? முரட்டி செண்டி வரமாட்டான் போல் இருக்கிறது, வேறு முயற்சி செய்யலாம். தம்பி, 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 அவனை விட்டுவிடு. உன்னை மரத்திலிருந்து கீழே இறக்குவதற்காகத்தான் இதை செய்தோம். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? யார் நீங்கள்? என்னே சிருஷ்டியின் விசித்திரம், முகத்திலே முழு நிலவு, அகத்திலே அமாவாசை. தம்பி, எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உதவியா? அடப்பாவிகள், அதை அப்போ சொல்லிட்டு மலாந்து இறங்கி வந்து செஞ்சிருப்பேன். என்ன உதவி செய்யணும்? உங்க வீட்டு ஆட்டுகளை எல்லாம் நாலு நாளைக்கு பேச்சு கொடுக்கணுமா? இல்லை 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 இல்லை, நீ எங்களோட நகரத்துக்கு வந்து நான்கு நாட்கள் தங்கி இருந்தால் உனக்கு பொன் பொருள் ஆடை ஆவரணம் எல்லாமே கொடுப்போம். நாலு நாள் தங்கியிருந்தான், பொண்ணு பொருள் ஆடை ஆவரணம் எல்லாம் என்னடா இது? அப்ப சோழி யார் போடுறது? கூட கூடையா கிடைக்கும். மரத்திலிருந்து இலைகள் தாமாகவே உதிர்ந்து விடும். யாரு ஆட்டுகளை எல்லாம் கட்டுறது? தாமாகவே கட்டிக்கொள்ளும். தாடியாத்தா கோயிலுக்கு யாரு விளக்கு போடுறது? யாரு கூட்டி பெருக்கிறது? எல்லாமே தாமாகவே நடக்கும். எல்லாம் தாமா? என்னடா அதிசயம்! சரி, ஏதோ உதவி வீடு கஞ்சிருக்க, நாலு நாளைக்கு வர்றேன். போயிட்டு வர்றேன். தாமா தலை உதிரும், தாமா தின்னுட்டு தாமா போய் அடைஞ்சுட்டு வந்த, இல்லாட்டி தாமா நரி வந்து தாமா தின்னுடும். ஜாக்கிரத, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வர்றேன். நட நட, முதல்ல கோயில், அப்புறம் தான் வெளியில. நட. தாயே, காளியாத்தா, போயிட்டு வந்துடுறேன். உனக்கு எல்லாம் தாமா நடக்குமா? புள்ளியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாலே நாள் திரும்பி வந்துடுறேன். ஆனா நாலு நாள் உன்னை தனியா எப்படி விட்டுட்டு இருக்கிறன்னு தான் எனக்கு காவலையா இருக்கு. போயிட்டு வரட்டுமா? சாப்பிடுதா இரு, போயிட்டு வர. போலாமா? போலாமா?